ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கணும், நல்ல தொழிலில் வந்து நல்ல வியாபாரம் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம சிம்பிளாக எளிமையான பரிகாரம் செஞ்சாலே போதும், நமக்கு வந்து வாழ்க்கையில் நல்லா வந்து செல்வாக்கு உயரும். அது என்னென்னக்கு செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமை அன்றும் பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை ஏகாதசி அன்று நம்ம செய்யலாம் இந்த பரிகாரம். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். ஏகாதசி அன்று நம்ம சனிக்கிழமை அன்று நம்ம பெருமாளை வழிபட வேண்டிய மிக உகந்த நாளாக இருக்கிறதுனால, இந்த நாள் அதுமா நம்ம மாலையோ அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்துலையோ, இந்த இரண்டு நேரத்துலையும் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து பெருமாளுக்கு விளக்கேற்று வைத்து வழிபாடு செய்யும்போது, ஒரு தாம்பாள பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து வைக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெற்றிலை பாக்கு வைக்கணும். வைத்துவிட்டு ஏலக்காய் 5 ஏலக்காய், துளசி வந்து கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுலேயே வச்சுக்கலாம். துளசி கொஞ்சம் வச்சுட்டு அதில் வந்து நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா, அவல் வைக்கணும். அவல், கல்கண்டு, 1 ரூபாய் காயின் வைக்கணும். காயின் வச்ச பிறகு ஏற்கனவே நம்ம வெற்றிலை பாக்கு வைத்தால் நம்ம 1 ரூபாய் காயின் வச்சு தான் நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி இதை வச்சு நம்ம வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும். ஏன்னா பெருமாளுக்கு வந்து வெற்றிலை வந்து வெற்றியை தரக்கூடியது. 1 ரூபாய் காயின் வைக்கிறது வந்து சுப காரியத்துக்கு உகந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் வந்து மகாலட்சுமியோட அம்சமானது, பணவரவு அதிகரிக்கும். வாசனை பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம துளசி வைக்கிறோம். பெருமாளுக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப பிடித்தது துளசி. இதெல்லாம் வைத்து நம்ம வழிபடும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். இது வார வார சனிக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அவள் கல்கண்டு வந்து இது வந்து நமக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கும் சமமாகும். கொஞ்சம் அவள் கொஞ்சம் 2-3 கல்கண்டு மட்டும் டைமண்ட் கல்கண்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வரதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும். இது ஏகாதசி என்றும் செய்யலாம், சனிக்கிழமை சனிக்கிழமையும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வார வாரம் சனிக்கிழமை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள், நல்ல வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வாரத்துக்கு 1 நாள் மட்டும் இது செஞ்சாலே போதும், நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த தட்டில் வச்ச பொருள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இதை எடுத்துடலாம். இல்லை நம்ம சனிக்கிழமை காலையில் வைக்கிறவங்க சரி, இல்லைன்னா சனிக்கிழமை மாலையில் வச்சாலும் சரி, நம்ம வந்து மறுநாள் இது வந்து எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அவளும் கல்கண்டும் நம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாம். துளசியை கூட நம்ம சாப்பிட்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் துளசியும் வெற்றிலையும் வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செடிக்கு அடியில் நம்ம செடி வீட்டில் வச்சுட்டு வந்துங்க, அந்த மண்ணில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. ஏலக்காயும் நம்ம வந்து எதாவது பாயசம் காய்ச்சும் போதோ இல்லைன்னு சமையலுக்கும் அந்த ஏலக்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சைவத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரம் வாரம் வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா, இதில் ஒவ்வொரு பொருளும் பெருமாளுக்கு மிக உகந்த பொருள், மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படிங்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு பண வரவே நமக்கு நல்லா அதிகரித்து கொடுக்கும். தொழில் வச்சுருக்கவங்க கட்டாயமாக இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தொழில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த காயின் வந்து நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பர்ஸில் கூட வச்சுக்கலாம். பத்திரமா வச்சுக்கணும், அந்த காயின்ஸ்லாம் செலவு பண்ணக்கூடாது. இது நம்ம ரொம்ப காயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை போய் நம்ம உண்டியில் வந்து சுவாமிக்கு செலுத்திடலாம், பெருமாள் உண்டியில் போயிட்டு. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வந்து நம்ம பெருமாளுக்கு இந்த மாதிரி பரிகாரம் இப்பெல்லாம் செஞ்சுட்டு வரதுனால நம்ம வந்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா பெருமாள் வந்து பணத்துக்கு உரியவர், பணத்தை வந்து அள்ளி கொடுப்பார் பெருமாள். கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம துளசியை வச்சு வழிபட்டாலே நமக்கு வந்து பெருமாளோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது. பெருமாள் வந்து கேட்ட வரங்களை எல்லாத்தையும் நமக்கு வந்து கொடுப்பார். கட்டாயமாக நம்மளோட வேண்டுதலை ஃபுல்லாக நம்ம வச்சு வழிபாடு செய்யணும், நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுனால. நீங்கள் வந்து இது பண்ணும்போதே மனதார பெருமாள் வந்து எனக்கு பணத்தை கொடுப்பார், நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து எனக்கு தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து பெருமாள் ஒன்று வேண்டுதல் எல்லாத்தையும் கொடுப்பார். நம்ம நம்பிக்கையோடு பண்ணணும், எது பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்க, பெருமாள் நமக்கு செய்வார் அப்படின்னு. அவரை நேசிங்க, நேசித்து பண்ணுங்க. அவர் நமக்கு கட்டாயமாக நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி செல்வார். உங்களுக்கு இந்த தகவல் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை நல்ல ஒரு சூப்பரான பரிகாரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.